அன்பார்ந்த மாணவர்களுக்கு தாமிரபரணி பொறியியல் கல்லூரியின் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் இந்த காணொலியில் தெர்மோடைனமிக்ஸ் க்ளோஸ்டு சிஸ்டம்னா என்ன நம்ம புரிஞ்சுக்க போகிறோம் கடந்த காணொலிகளில் தெர்மோடைனமிக்ஸ் சிஸ்டம்னா என்னன்னு பார்த்தோம் தென் அதனுடைய மூன்று வகைகளில் முதல் வகையாக ஓப்பன் சிஸ்டத்தை குறித்து நம்ம பார்த்தோம் தொடர்ச்சியாக க்ளோஸ் சிஸ்டம்னா என்ன நம்ம பார்க்க போகிறோம் ரைட் ஆல்ரெடி நம்ம சிஸ்டம்னால் அதை என்னன்றது தெரிஞ்சுருக்குறோம் சிஸ்டம் இதை சுற்றி சரௌண்டிங்ஸ் இந்த ரெண்டையும் பிரிக்கிறது தான் பவுண்ட்ரி ரைட் மேலும் இந்த தெர்மோடைனமிக் சிஸ்டத்தில் ரெண்டு டேம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று மாஸ் இன்னொன்று எனர்ஜி எனர்ஜி நம்ம ஹீட் எனர்ஜின்னு சொல்லலாம் ஆர் ஒர்க் எனர்ஜின்னு நம்ம சொல்லலாம் மாஸ் அப்படிங்கிறது ஒர்க்கிங் ஃப்ளூயிடை சொல்கிறோம் ஆர் ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் அதை நம்ம சொல்கிறோம் அப்போது அந்த க்ளோஸ் சிஸ்டம்னா என்ன இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது கண்ட்ரோல் மாஸ் சிஸ்டம் ரைட் வாட் இஸ் த மீன் ஆஃப் க்ளோஸ் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபிக்ஸடு அமௌண்ட் ஆஃப் மாஸ் அண்ட் நோ மாஸ் ட்ரான்ஸ்வர் அக்ராஸ் த பவுண்ட்ரி அண்ட் தேர் மே பி எனர்ஜி ட்ரான்ஸ்வர் இன் டு அவுட் ஆஃப் த சிஸ்டம் ரைட் இதை நம்ம ஒரு சின்ன உதாரணத்தில் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம் எக்ஸாம்பிள் கேஸ் இன் பிஸ்டன் சிலிண்டர் அசம்பிளி வென் வால்வ்ஸ் ஆர் க்ளோஸ்டு இந்த சிலிண்டர் அதுக்குள்ளே மூவ் ஆகிட்டு இருக்கிற பிஸ்டன் படத்தில் பார்க்குற மாதிரி டூ அண்ட் ஃப்ரோ இந்த பிஸ்டன் மூவ் ஆகிட்டு இருக்குது ரைட் இதுக்குள்ளே கேஸ் இருக்குது இந்த கேஸ் வெளியில் போகிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழி இல்லை ரைட் அப்போ கேஸ் உள்ளே வர முடியாது வெளிலையும் போக முடியாது ஃபிக்ஸடாகி உள்ளே வச்சுருக்குறோம் இப்போது நீங்கள் ஹீட் பண்ணால் ஹீட்டின் கொடுத்தீங்கன்னா இந்த கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும் அதாவது விரிவடையும் அப்போது பிஸ்டன் ராடு வெளியில் தள்ளும் அதே சமயத்தில் இதை கூல் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஸ்ரிங்க் ஆகும் சுருங்கும் பிஸ்டன் உள்ள பார்க்க இழுக்கும் ஆனால் இதில் இருக்கக்கூடிய கேஸ் அதாவது அந்த மாஸ் மாறுமா அப்படின்னா சே ஒரு கிலோ கேஸ் உள்ளே இருந்துச்சு அப்படின்னா கடைசி வரைக்கும் அது ஒரு கிலோ கேஸாகத்தான் இருக்கும் அப்போது மாசில் எந்த சேஞ்சஸும் இல்லை இப்போ மாஸ் இன்னும் இருக்காது மாஸ் அவுட்டும் இல்லை ஸோ மாஸ் இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டண்ட்டாகத்தான் இருக்கும் ஸோ இந்த க்ளோஸ்டு சிஸ்டத்தை கண்ட்ரோல் மாஸ் சிஸ்டம்னு நம்ம சொல்கிறோம் ஏன் சொல்கிறோம் பிகாஸ் வரையறுக்கப்பட்ட நிறை கண்ட்ரோல் மாஸ்னால் தமிழ் எப்படி சொல்லலாம் வரையறுக்கப்பட்ட நிறை அல்லது நிர்ணயிக்கப்பட்ட நிறை இருக்கிறதுனால இந்த அமைப்பை நாம் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா க்ளோஸ்டு சிஸ்டம் மூடப்பட்ட அமைப்பு என்று நாம் என்ன செய்கிறோம் சொல்கிறோம் அப்போது கண்ட்ரோல் சிஸ்டத்தில் எ சிஸ்டம் இதை சுற்றி சரௌண்டிங்ஸ் இருக்கும் இந்த சிஸ்டத்தையும் சரௌண்டிங்ஸையும் பிரிக்கிறது தான் பவுண்ட்ரி இந்த பவுண்ட்ரியை தாண்டி வெறும் ஹீட் ஆர் மட்டும் மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அதாவது உள்ளே போகும் வெளியே வரும் தட் மீன் ஒர்க் எனர்ஜி ஆர் ஹீட் எனர்ஜி ஒன்லி அக்ராஸ் த பவுண்ட்ரி மாஸ் அதாவது நிறை எக்காரணம் கொண்டும் சிஸ்டத்தை விட்டு உள்ளேயும் போக முடியாது வெளியும் வராது புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் அடுத்த காணொலியில் ஐசோலேட்டட் சிஸ்டம்னா என்ன நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ